ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங்ல இது குட் ஆஃப்டர்நூன் ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே. இன்னைக்கு யார் வந்திருக்கா பாருங்க, வீட்டுக்கு அம்மா வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, நான் உங்கள்கிட்ட வந்து இட்லி மாவு வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு நான் வந்து அம்மாட்ட சொல்லி அரைக்க சொல்லி ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன்ல. ஸோ இட்லி சாஃப்டாட்டு எப்படி மாவு அரைக்கணும்னு இன்னைக்கு அம்மா வந்து பண்ண போறாங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். அவள் வந்து தோசைக்கு எப்படி போடணும் அப்படின்னு அவள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க போல இருக்கு. அதான் நான் சரி, நான் வந்ததுனால நான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கப்பு அவள் வச்சுருக்கா. இந்த கப்புக்கு நம்ம 5 கப்பு அரிசி போடலாம். அரிசி வந்து நீங்கள் கோபுரம் போலேயே போடலாம். 5 to 1 போடலாம். நல்லா இந்த உளுந்து, நம்ம உதய உளுந்து அந்த மாதிரி உளுந்தெல்லாம், ஸ்ரீ கோல்டு அதெல்லாம் நீங்கள் 1 போட்டால் போதும். 5 to 1 போடலாம். ஸோ இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி தான் எடுத்திருக்கா. ஸோ 5 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து. இப்படி கோபுரம் மாதிரி வச்சுதான் அம்மா போடுறா. ஓகே, இல்ல சொல்லு சொல்லு. இப்போ உளுந்து வந்து இதுல 1 நான் கோபுரம் போல வச்சு நான் போட போறேன். வெந்தயம் இந்த ஸ்பூனுக்கு நம்ம 1 ஸ்பூன் போட்டா போதும். 1 to 2 ஸ்பூன் போடுங்க. ரொம்ப குட்டி ஸ்பூனா இருக்கு, ரொம்ப சின்ன ஸ்பூன். சரி சரி, அதனால இதுல 2 ஸ்பூன் போடுங்க. ஓகே, 1 teaspoon கிட்டத்தட்ட. ஓகே, வந்து நம்ம அரிசி நல்லா கழுவிடலாம். எல்லாத்தையும் கழுவணும் தானே? எல்லாத்தையும் கழுவிட்டு, சரி நான் ஃபுல் அப்ப உளுந்தே அரிசி நாங்க நல்லா கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். சொல்லு. இப்போ வந்து அரிசியும் உளுந்தையும் நான் ஊற போட்டுட்டேன். இந்த உளுந்தை வந்து நம்ம இந்த தண்ணியை விட்டே நம்ம அரைச்சிக்கலாம். அதனால அந்த நல்ல 2-3 மட்டும் கழுவிட்டு நீங்கள் தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. உளுந்து வந்து 1 to 2 மணிக்கு 1 மணி நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசி 3 மணிக்கு 1 ஊறணும். அப்போ வந்து நம்ம உளுந்து அரைக்கும் போது இந்த அரிசியும் ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டான ஊறிடும். அப்போ நான் உங்களுக்கு அரைக்கும் போது நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ உளுந்து வந்து எத்தனை மணிக்கு ஊறணும்? உளுந்து 2 மணிக்கு 1 போதும். சரி, அரிசி மட்டும் 3 மணிக்கு? அரிசி மட்டும் 3 மணிக்கு ஊறணும். சரி, ஓகே. அது நம்ம உளுந்து அரைக்கும் போது அரிசி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாகிட்டு வந்துடும். சரி, ஓகே. அப்போ ஊறினோன்னா காணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரிசியும் உளுந்தும் ஊறிட்டுருக்கு. அந்த ஊறிட்டு இருக்கிற கிராப்பில் வந்து நிறைய பேர் வந்து உங்கள் அம்மா வந்து எப்படி உங்களை வந்து சின்ன வயசில் வளர்த்தாங்க, சிங்கிள் மதராக இருந்து எப்படி வளர்த்தாங்க அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. நான் அந்த Q&A வீடியோலேயே சொன்னேன், நான் அம்மாவே ஒரு வீடியோவில் உட்கார வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறத விட அம்மா சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ வந்திருக்கா, அதனால இப்போவே நான் வந்து அந்த வீடியோவை எடுத்துடலான் இருக்கேன். ஸோ நான் சில க்வெஸ்சன்ஸ் வந்து அம்மாட்ட கேட்குறேன். அம்மா வந்து சின்ன வயசில் எங்களை எப்படி வளர்த்தாங்க அந்த மாதிரி பேசிக் இதை அம்மா சொல்லுவா. சரியா அம்மா, ரெடியா? சரி சொல். அனைவருக்கும் வணக்கம். அம்மா வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, நீ ஸ்டார்ட் பண்ணி, நீ உன் ஸ்டைல்லே சொல். நான் வந்து 3 பிள்ளைகளையும் எப்படி வளர்த்தேன்ட்டு ஆர்டிட்டையும் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, என்கிட்டையும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுதான் இன்னைக்கு நான் சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். சரி சொல். அவ பேச விடவே மாட்டான். வந்து நான் என்னோட அவ எங்க வீட்டில் அவ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இறக்கும்போது ஆர்த்தி வந்து 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கா. அஞ்சனாவுக்கு வந்து அவளை நான் சேர்க்கலை. 3 வயசு அனுஷாவுக்கு 1 வயசு. இந்த இதில் இந்த ஸ்டேஜில் தான் என்னுடைய வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஜினியராக இருந்தவங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் என்ன வேலை எதுவுமே என்னை பார்க்க போக அனுமதிக்கலை. நான் வெறும் பிஎஸ்சி தான் நான் படித்தேன் அந்த காலத்தில். அப்புறம் பிஎட் படிக்கிறதுக்கும் அவங்க என்னை இது ஊக்குவிக்கலை. சரின்ட்டு அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இறந்த பிறகு 1 இயர் கழிஞ்சு என்னை வந்து எங்கள் ஸ்கூல், எங்கள் வீட்டுக்கு கிட்டக்க ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க எங்கள் அக்காலாம்.
அது எங்கள் அக்காலாம் ஃபுல் சப்போர்ட்டு பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பின்ன நான் பிள்ளைங்களை வந்து ரொம்ப போல்டாக தான் நான் வளர்த்தேன். எல்லாம் நம்ம வீட்டில் வந்து ஆம்பளைங்க இல்லைன்னு பிள்ளைங்க வந்து அதுங்க தன் காலில் நிற்கிற மாதிரி தான் நான் மூணு பிள்ளைகளுமே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் என் கூட இருந்தாங்க, அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு மூத்தவ ஆர்த்தி சரி, ஆர்த்தி நல்ல அவ சொந்த காலில் தான் அவள் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறா. அஞ்சனாவும் அவ வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காள். அனுஷாவையும் அவள் படித்தாலும் அவள் வந்து அவளுக்கு இந்த லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவள் இந்த லைனில் போகிறாள். எப்படியோ கடவுள் அனுகிரகத்தில் நான் மூணு பிள்ளைகளையுமே நல்லா வளர்த்துட்டேன். ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயாச்சு. இனி அனுஷாவுக்கு மட்டும்தான் நான் மேரேஜ் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு அந்த சமயத்தில் நான் ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது எல்லோரும் விட்டுட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனாங்க. அதை வந்து இப்போ வந்து எனக்கு எல்லாமே ரெண்டு மருமகனுமே எனக்கு நல்ல மருமகன் மகன் போல தான் என்னை பார்த்துக்குறாங்க ரெண்டு பேருமே. இப்போ மூணாவது அனுஷாவுக்கும் அது மாதிரி வரணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, நீ வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து நீ குக்கர் ரெடி ஆகிட்டு நினைக்க ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த ஏர்லி ஸ்டேஜில் வந்து நீ வந்து ஏதாவது கஷ்டப்பட்டியா வளர்க்குறதுல, அந்த மாதிரி ஏதாவது எப்படி ஓவர் கம் பண்ண? எங்களை மூணு பேர்த்தையும் வளர்க்குறதுல ஏதாவது பர்சனலாக கஷ்டம், அதுக்கப்புறம் அதை நீ எப்படி ஓவர் கம் பண்ண? கூட இருந்தாங்க, எங்கள் அம்மா கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுடைய பென்ஷன் வரும், அதை வச்சு எனக்கு அவங்க கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது மூணு பிள்ளைகளையும் வளர்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் ஸ்வீட் மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபுல் சப்போர்ட்டு எங்கள் அம்மா பண்ணாங்க. அப்புறம் என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களெல்லாம் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் சிஸ்டர் வந்து மூணு பிள்ளைகளுமே அவங்க நல்லா எல்லாமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா பார்த்தாங்க. நீ வந்து ஏன் இந்த மணி சம்பாதிக்கிறதுக்கு வந்து நீ என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து சீட்டு மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாவு அந்த மாதிரி சில மாவு தேயிலை அந்த மாதிரிலாம் வாங்கி எனக்கு திண்டுக்கல்லேருந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அனுப்பி வச்சாங்க, அதை சேல் பண்ணாமா அதை நீ வீட்டில் இருக்கும்போது நீ அதை சேல்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ண சொன்னாங்க. நான் அதை கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டியூஷன் எடுத்தேன், கொஞ்சம் டியூஷன் எடுத்தேன் பிள்ளைங்களுக்கெல்லாம். எனக்கும் நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கு. நான் டியூஷன் எடுத்தேன் பிள்ளைங்க, என் பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைகளாக இருந்ததுனால நான் நிறைய பிள்ளைகளுக்கு டியூஷன் பயிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போன பிறகு எனக்கு வேலை சரியா இருக்கும், ஏன்னா எல்லாமே லைட் ஆஃப் பண்ணும், சின்ன பிள்ளைங்களா இருக்கிறதுனால வீட்டுல வந்து எனக்கு வேலை சரியா இருக்கும். அதனால நான் டியூஷன்ல தான் எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் நான் சரின்னு என்னுடைய ஆர்த்தி தான் என்னை யூடியூப் அவா யூடியூப் பிளாக் ஆரம்பிச்சு அவா கொஞ்சம் பண்ணின பிறகு என்கிட்ட நீயும் யூடியூப் போடுமா, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, நீ நல்லா சமைக்கிற உனக்கு அப்படின்ட்டு என்னை அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணினான். அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு வந்து அவள் தான் வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணி எனக்கு போட்டு விட்டான். யூடியூப்பில் நீ போடுமான்னு அவள் தான் அதை ஓப்பன் பண்ணி அவள் போட்டு விட்டான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அனுஷாலாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான். நான் அதனால் உங்களுடைய சப்போர்ட்னாலையும் நான் கொஞ்சம் நல்லா வந்துகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஃபுல் ஆதரவு கொடுக்கணும். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு டானி குடித்த மாதிரி இருக்கு. வேற என்ன சொல்ல தெரியல. நீங்கள் வேற நீ வந்து உன் மூணு பிள்ளைகளையும் நீ எப்படி வளர்த்த? எப்படி வளர்த்தேன்னா நான் பிள்ளைகளை வந்து ரொம்ப போல்டாக தான் வளர்த்தேன். பிள்ளைங்க சின்ன பிள்ளையே அதுகளுக்கு வந்து எல்லாம் பண்ணணும், நீங்கள் தைரியமாக இருக்கணும். ஏன்னா நான் அந்த சமயம் எங்கள் அப்பா வந்து எனக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் வைக்கல. எங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் அப்பா ஜட்ஜாக இருந்தாங்க. எங்கள் அப்பா எங்களையெல்லாம் வந்து நாங்கள் வெளியூரில் தான் நாங்கள் எல்லாமே இருந்தோம். அதனால் எங்களை வந்து தனியாட்டெலாம் அனுப்ப அதெல்லாம் மாட்டாங்க. ஏன்னா எங்களெல்லாம் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போவோம் வீட்டுக்கு வருவோம் அப்படி தான் நாங்கள்லாம் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டு இறக்கும்போது அவங்களுக்கு வயசு ஒரு 40 இருக்கும், எனக்கு ஒரு 34 வயசு தான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்க இறந்து கொஞ்ச நாள் ஆன பிறகு தான் ஐயோ நமக்கு அந்த போல்ட்னஸ் இல்லையே, நம்ம வந்து வீட்டிலே இருக்கோம், நமக்கு வந்து வெளி உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியாமல் இருக்கேன்னு எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம்.
அதுக்கப்புறம் அவ அதனால என் பிள்ளைங்க அந்த நிலைமை இருக்கக்கூடாது, பிள்ளைங்க நல்லா போல்டா இருக்கணும், அதுக தன் காலில் நிற்கிற மாதிரி அதுகளுக்கு சின்ன குழந்தையிலே அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு நான் பிள்ளைகளை எங்கேயுமே தனியாக அனுப்புவேன், தைரியமாட்டே அனுப்புவேன். எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க, நீ இப்படி இப்போ அனுஷாவுமே வண்டி எடுத்துகிட்டு அவள் எங்கேயும் போவான், அப்போ எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க, நீ இப்படி அனுப்புறிய பிள்ளைகளை அப்படின்ட்டு. நான் ஒன்றும் இல்லை, அவள் தைரியமாக இருக்கட்டும், அந்த பழக்கம் வரட்டும், அப்போ தான் அவளுக்கு கல்யாணம் ஆனாலும் அந்த ஒரு தைரியம் வரும் அப்படின்னு சொல்லி மூணு பிள்ளைகளுமே நான் அப்படி தான் நான் வளர்த்தேன். சரி, அப்புறம் வந்து சரி நீ வந்து சிங்கிள் மதரா இருக்காங்கல்ல, தனியாட்டு குழந்தைங்களை வளர்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீ வந்து மோட்டிவேஷனாட்டு ஏதாவது சொல்லு. கண்டிப்பா நான் சொல்றேன். மோட்டிவேஷன் என்னன்னா, சிங்கிள் மதரா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்போர்ட் இருக்கும், எல்லாருக்குமே இல்லாம இருக்காது, சில இல்லாதவங்களும் சரி இருக்கிறவங்களும் சரி நம்ம காலில் நம்ம நிக்கணும், அதாவது நம்மளுடைய முயற்சி தான் நமக்கு வெற்றிக்கு அறிகுறி, அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்கணும். நம்ம வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும், நம்மளால் எவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்க நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். நம்ம பிள்ளைகளையும் நல்ல போல்டாக நம்ம வளர்க்கணும், பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும், நீங்கள் வந்து தைரியமாக இருங்க, யாரை கண்டும் இது பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணால் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும். மற்றபடி நீங்களும் அந்த என்ன சொல்ல, நீங்கள் வந்து ஒரு இதை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் அதை பற்றி நம்ம நினைக்க தான் வேணும். நம்ம இப்போ நம்ம ஹஸ்பண்ட் போயிட்டால் நமக்கு அது ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய இழப்பு தான், நம்ம அதை வந்து வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிள்ளைங்களை நல்ல போல்டாக நல்ல இதாட்டு வளர்த்து பிள்ளைகளுக்கு மூலமாட்டு நம்ம வர்ற சந்தோஷம்தான் நம்மளுக்கு பெரிய சந்தோஷம். அதை அதுதான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய இது. ஸோ அம்மா சொல்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து சொந்த காலில் நிற்கிறதுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இது பண்ணணும், அதுக்கப்புறம் குழந்தைங்களை நல்லா போல்டாக வளர்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க முன்னேறும் அவங்களோட சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷம் அடையணும். ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால அம்மாவை வச்சு ஒரு வீடியோ எடுத்தாச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு அந்த கேரக்டர், எனக்கு அந்த கேரக்டர் வந்து அந்த இப்போ ஆர்த்திக்கும் அந்த மாதிரி கேரக்டர் வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கள் அவங்க அப்பாக்குள்ள இதெல்லாம் கொஞ்சம் அவளுக்கும் அந்த மாதிரி போல்னஸ் எல்லாமே இருக்குது. அவங்க அப்பா இன்ஜினியராக இருக்கிறதுனால அவளுக்கும் அந்த டேலண்ட் வந்து, நான் உண்மையிலே அவளை பெருமையாக சொல்லுவேன், ஏன்னா என் பொண்ணு தான், நான் பெருமை சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவள் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய இன்ஜினியர், சிவில் தான், வீடு கட்டுறது அந்த இதெல்லாம் அவங்க ரொம்ப இதாட்டு உள்ளவங்க, அது அந்த காலத்தில் படித்தவங்க, அதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ ஆர்த்திக்கும் அந்த இது இருக்குதுன்னு நான் அவளையே நான் சொல்லுவேன். நீ அப்பாவுக்கு உள்ள இது ஜீன்ஸ் இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி நீயாட்டு பண்ணி எல்லாம் பண்ணிய, இந்த ஐடியாலாம் உனக்கு வருது அப்படின்னு சொல்லுவேன். அவளும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லுவார். அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே நல்ல என்ன சொல்லலாம், எல்லாருமே வந்து ஒரு தைரியம் இருக்கணும். நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் தைரியமாக ஏர்ன் பண்ணணும், மற்றபடி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம எவ்வளவு தூரம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இறைவன் நமக்கு தருவார், அந்த ஒரு கான்செப்ட் எனக்கு மனசில் நிச்சயமாக உண்டு. நீங்களும் நல்ல நீங்களும் வாழ்க, உங்களையும் நான் வாழ்த்துறேன், எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடைசியாட்டு, நீங்கள் வந்து இந்த மோர் யூ கிவ் அண்ட் இந்த மோர் யூ கெட், இது யான் டயலாக், இது யான் டயலாக் தான். நீங்கள் எவ்வளோ தூரம், தமிழ்லேயே நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரம் அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, நீங்கள் அதுக்காக ரொம்ப வாரி ஒன்றும் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்மளுடைய சூழ்நிலையும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணிங்கன்னா மனம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு டயலாக், அதாவது உங்க மனசுல நீங்க வந்து மத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அடிக்கும். அதனால உங்க மனசுல நீங்க எப்பவுமே நல்லது நினைங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுக்கும் எல் லைஃபும் சரி நல்லா இருக்கும், உங்க சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. சரி ஓகே, முடிச்சிருவோமா வீடியோவை, நம்ம தோசை மாவு அரைச்சிடலாம். தோசை மாவு
ஓகே. அனுஷா என்ன பண்ணிட்டு இருக்க? அது எப்படி உன்ன காணிக்காம இருப்பேனா? முதல்ல கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் தெளிச்சு தெளிச்சு விடணும். நான் காமிக்கிறேன். டோட்டலா எவ்வளவு நேரம் உளுந்து அரையணும்? ஒரு அரை மணிக்குள் தான் அரையணும். ஒரு 20 நிமிஷம் அரைஞ்சா போதும். ஸோ டோட்டலாக ஒரு 20 மினிட்ஸ் உளுந்தரையட்டும். தண்ணியை எப்படி தொளிச்சா போகணும்? அதிகமாக ஊற்றா இப்படியே தொளிச்சுட்டா போகணும். உனக்கு காய்ச்சல்லாம் விட்டாச்சு, நீ கிளம்ப வேண்டியதான் ஸ்கூலுக்கு. மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு போயிரு. இன்னைக்கு இல்லை, மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு போயிரு. இப்போ வந்து உளுந்து நல்லா அரைஞ்சாச்சு. இந்த பாருங்க, பொங்கி இருக்கு. நான் இப்போ இதை வலிச்சுட்டு ஒரு பார்க்குறேன். உளுந்தை எடுத்தாச்சு. அடுத்தது என்ன? அரிசி போட்டு அரைக்கலாம். அரிசி போடு. ஆமா, அது நல்ல தண்ணி ஊத்தியே நீங்க ஊற வச்சிருங்க. அவ்வளவுதான், அப்படியே ஊத்திடு. கொஞ்சம் தானே இருக்கு. இங்க வாடா மகி. அவளுக்கு ஆச்சி எடுக்கணும். அவள ஆச்சி வந்தானா? ஆச்சி இடுப்புலயே தான் இருப்பான். என்னது ஆ மகி? எங்க அவள? அவள எங்க? ஆனவா எண்ணெய விட்டுருவோம். அனுஷா அம்மாலாம் வந்துட்டான்னா இவ எண்ணெய விட்டுருவோம். நான் எஸ்கேப் போயிடுவேன். இப்ப நல்லா அரைஞ்சிட்டேன். ஈஸியா ஒரு 20-25 மினிட்ஸ்ல அரைஞ்சிடும். ஸோ அது அந்த உளுந்து வலிச்சதுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டு வெறிவி வச்சிட வேண்டியதான். ஸோ அரைச்சாச்சு. கல் உப்பு போட்டு, கல் உப்பு போடுங்க, சால்ட்டு போடக்கூடாது. கல் உப்பு போட்டு உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் பொதுவாட்டு 4 கப்பு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா, உப்பு எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பிடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் நான் அளவு சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு பிடி இருக்கணும். புளிக்கிறதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. அதனால டீயும் மிளகா பஜ்ஜியும் சொல்றோம். ஸோ டீ பவுடரும் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி. ஸோ இது சுகரும் போட்டுடலாம்.
நான் எல்லாம் டைரெக்டாக ஒரே இதிலே போட்டுருவேன். போட்டுட்டு அது கொதிச்சோன்னே இருத்துற வேண்டிதான். இப்போ வந்து மிளகா பஜ்ஜிக்கு வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன்ல, ஒரு ஷாப்பிங் ஹாலில் காணிச்சேன்லாம், அதை தான் வச்சு பண்ணியிருக்கேன். அதை வச்சு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி மிளகாவை முக்கி ஃப்ரை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் சூப்பராகிட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. டீ ஆல்மோஸ்ட் ரெடி. இங்கே வந்து நாகர்கோயிலில் வந்து பயங்கர மழை, காற்றுலாம் அவ்வளோ குளிருங்க, ஃபேன் கூட போட வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ குளிராக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த சூடாக பஜ்ஜி எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ சூப்பராட்டு ஈவினிங் டீயும் பஜ்ஜியும் ரெடி. அம்மா வந்து கிளம்பியாச்சு. ஸோ நைட்டு வந்து எங்களுக்கு டின்னர் வந்து ரைஸு தான். மகாக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னா அவள் வந்து எனக்கு இன்னைக்கு சப்பாத்தியும் நில்லடா எடுத்துக்கிறேன், எனக்கு சப்பாத்தியும் பன்னீரும் பண்ணித்தம்மான்னு சொன்னான். ஸோ அதனால சப்பாத்தியும் நில்லு மக்களே நில்லு, அம்மா வீடியோ எடுத்துட்டு மகி மாற்றக்கூடாது. சப்பாத்தியும் பன்னீரும் 10 minutes பன்னீர் பட்டர் மசாலா ஒரு வீடியோ கிளிப் எடுக்க முடியுதா? 10 minutes பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சேன். ஸோ அவளுக்கு நல்ல உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஒரு 2-3 days ஆட்டு, நல்ல ஃபீவர். ஸோ இப்போ தான் அவளுக்கு வந்து சாப்பிடவே இல்லை ஒழுங்காட்டு, இப்போ தான் அவளுக்கு வந்து மெல்ல மெல்ல அந்த அப்பிடைட் கூடி இருக்கு. அதனால் அவள் கேட்டதை வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன், மகிக்கும் அதான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அவங்க சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் விலாகை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த விலாகை இப்படியே எண்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருக்கும் குட் நைட். உங்கள் எல்லாரையும் இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். இல்லை இல்லை, ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து நான் உங்களுக்கு இட்லி மாவு எப்படி வந்துச்சுன்னு காணிப்பேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிளிப் எடுப்பேன். ஸோ இப்போவே உங்களுக்கு நான் பாய் சொல்லிடுறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் இன்னொரு விலாகில் மீட் பண்ணுறேன். பாய் மகா, பாய் சொல்லு. ஓகே, நான் வந்து அரைச்சி தந்த மாவு எப்படி பொங்கியிருக்கு பாருங்க. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்க, பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம இட்லி வச்சோம்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஊற்றும் போது காணிக்கிறேன். இட்லி தட்டத்தில் ஊற்றிட்டு ஆவியில் அவிச்சிட்டு காணிக்கிறேன். இட்லி தட்டில் ஊற்றியாச்சு, நல்ல ஆளும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 5-7 நிமிஷம் அவியட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காண்கிறேன். பேட்டர் எல்லாத்தையும் நான் இதில் எடுத்து வச்சுட்டேன். இதை இப்போ கண்டெய்னரில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இது வந்து அப்படியே இருக்கும். ஆமாம், இது வந்து நான் ஒரு நாள் வந்து இந்த லிட்டை வந்து கீழே போட்டுட்டேன், அது லைட்டாக கிராக் ஆகிடுச்சு. இட்லியை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ தண்ணியில் ஸ்பூனை டிப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து எடுப்பேன், எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியுதா? அவ்வளோ சாஃப்ட்டு, பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி. ஸோ இட்லி கூட சாம்பார் இங்கே சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ சதீஷுக்கு வந்து டெய்லி இட்லி சாம்பார் வச்சு கொடுத்தாலே ரொம்ப ஹாப்பி. இங்கே பார்த்துட்டு போ, ஒன்று ஒரு வீடியோவில் ஒரு கிளிப் எடுத்துட்டு டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அதான் அவசர அவசரமாக சாப்பிட போகிறாங்க.
ஓகே, நான் இதோடு இன்னைக்கு விலாக் முடிச்சுக்கிறேன். இது வந்து நேற்று நைட்டு நான் வந்து ஒரு கேக் ட்ரை பண்ணேன். அந்த கேக்கு, இதுக்கு பேர் வந்து டெத் பை சாக்லேட் கேக். ஸோ அந்த ரெசிபி வந்து பிளாகில் சீக்கிரம் போடுவேன். ஓகே, இதோடு நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் இன்னொரு விலாகில். பாய்.